உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆட என்ன பாஸ் நீ பிரியாம பேசிட்டு இருக்க? பேனர்ல நான் எழுத போற கவிதை வரியில படிச்சுட்டு அப்படியே அவங்க சந்தோஷத்துல என்ன கட்டி பிடிக்க பாருங்க. என்னடா சொன்ன? ஏன் சில்பா குட்டி உன்ன சந்தோஷத்துல கட்டி பிடிப்பாங்களா? கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உழட்டு பாசு. உன்னன்றது பதிலா என்னன்னு நான் சொல்லிட்டு பாசு. அதுக்கு போய் இப்படி அடிக்கலாமா பாசு? உனக்கு பேனரோட அருமையே தெரியல பாசு. இன்னைக்கு குழந்தைங்க காது குத்து ஆரம்பிச்சு இறந்தவங்க 16 காரி வரைக்கும் இப்ப எல்லாமே பேனர் தான். எங்கள் அழகு சுந்தரத்தை ஆளவரும் அள்ளி மலரு எங்க அண்ணியாரு வருக வருகன்னு பேனர் போட்டு வச்சா எவ்வளவு எடுப்பா இருக்கும் தெரியுமா? எடுப்பா இருக்காதுரா, அவங்களுக்கு கடுப்பா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க சின்னையா. பீக்குச்சி, நீ சொன்ன பேட் ஐடியாவை கேட்டேன், ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஷில்பா முதல் முதல்ல சின்னையாவை பார்க்க வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு பேனர் எல்லாம் வச்சா நல்லா இருக்காது. வேற ஏதாவது யோசிச்சு பாரு பீக்குச்சி. என்ன உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா? எங்க சில்பானியோட ரேஞ்சே வேற. இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா சின்னையா, நான் சொல்றத கேளுங்க. இந்த தீக்குச்சி பேச்செல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஷில்பாவை எப்படி வரவேற்கலாம், என்ன கொடுக்கலான்னு நீங்களே ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. அப்படிங்கிற ஆமா, இந்த காதல் கல்யாணம் ரெண்டு விஷயத்திலயுமே யாரோட பேச்சையும் கேட்க கூடாது, கேட்டா பிரச்சனை தான். உங்களுக்கு லைஃப் கொடுத்தது வசுந்தரா மேடம்னா, உங்க கூட லைஃபை ஷேர் பண்ண போறது ஷில்பா. ஆமா, அவங்களுக்கு நீங்க கொடுக்கற பொருள் சின்னதா பெருசா, விலை அதிகமா கம்மியா, இது எல்லாமே முக்கியமே இல்லை. நீங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அவங்கள எப்படி வரவேற்றாலும் சரி, அதுல நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு தெரியணும். அன்பா? ஆமா சின்னையா, பொதுவா பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி கிஃப்ட் தான் பிடிக்கும். நான் என் மனசுல பட்டத சொன்னேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நான் வரேன். இந்த ராட்சசி சொல்ற ஐடியாவும் சரின்னு தான் தோணுது. என்னடா நீ இது பேச்சலாம் கேட்காத உன் டியூஷன் மிஸ் உன்னை தப்பு தப்பா பாட சொல்லி தருது. ஆமா பாசு, அவ கண்ணுல பொறாம பொங்கி விழுறத பாத்தியா இல்லையா? சே சே சே, அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையடா. உனக்கு எதுவுமே தெரியாது பாசு, நீ சூதுவா தெரியாம வளர்ந்த ஆளு, உனக்கு எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரியும். நான் சொல்றத கேளு, நான் உன்னோட விசுவாசமான அடிமை, நான் எது செஞ்சாலும் உன்னோட நல்லது தானே செய்வோம் பாசு. நான் பேனர் வைக்க தான் போறேன். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கடா என் வென்று. அப்படி பார்த்தா அந்த ஈஸ்வரி சொன்னது சரியா தானே இருக்கும். அதனால இந்த பேனர் வைக்கிறேன், கவிதை எழுதுறேன், ஸ்பேனர் வைக்கிறேன்னு பேசிக்கிருந்தேன்னு வையே, அப்புறம் எதாவது சொல்லிவிடுவேன். வேற ஏதாவது நல்ல ஐடியாவை யோசிச்சு ராத்திரிக்குள்ள சொல்லு. பேனர் கீனருன்னு என்ன மானாடா? இல்ல என்னத்த? ஏன்பா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? என்னத்த நான் என்ன பண்ண? உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம குலதெய்வத்தோட அருளாலையும் ஆசீர்வாதத்தாலையும் அந்த பொண்ணு ஷில்பாக்கு உன்னை புடிச்சு போய் வெத்தலை பாக்க மாத்திட்டு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சா அவங்க உன்னை பாக்கறதுக்கு வீட்டுக்கே வராங்க. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? இல்ல இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருந்தா இப்படி இந்த ஈஸ்வரி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பியா? ஐயோ அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிருக்கீங்க. நான் இப்பதான் டியூஷனுக்கு போய் லீவ் சொல்லிட்டு வந்தேன். தீக்குச்சி நானும் வெளியில நின்னுகிட்டு சில்பா செல்லத்த சில்பாவ வரவேற்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன வாங்கி கொடுக்கலான்னு பேசிக்கிருந்தோமா, அப்பதான் மிஸ் வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் ஐடியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லத்த. ஷில்பாவை வெல்கம் பண்ண ஈஸ்வரி கிட்டே ஐடியா கேக்குறியே, இதெல்லாம் விளங்கின மாதிரிதான். அவ சொல்றதெல்லாம் நீ கேட்காத.
அவ தப்பு தப்பா ஐடியா கொடுத்து உனக்கும் ஷில்பாக்கும் பிரச்சனை பண்ணி விட்டுருவா. அதனால உனக்கு என்ன தோணுதோ அத மட்டும் செய். இதையே தாத்தே அவங்களும் சொன்னாங்க. அவங்க மேல இருக்க வெறுப்புல சொல்லிருப்பா. நான் உன் மேல இருக்க அக்கறையில சொல்றேன். இந்த வித்தியாசத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னடா இது, ஆள் ஆளுக்கு நம்மளை போட்டு குழப்புறாங்க. இப்ப என்னதான் பண்றது? பேசாம நம்ம மனசு சொல்றதையே நம்ம கேட்ட வேண்டியதுதான். அதுதான்டா கரெக்ட் அழகு சுந்தரம். வா, மனசுக்கிட்ட போய் பேசுவோம். அக்கா இல்லையா?